వాగ్గుతి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. புரத்தழ்வான்வருடைய திவ்யாவயவங்களை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அத்தியுதமான ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த தேவப்பெருமாளுடைய தோள்களை, புஜங்களை, தோள்களை, தெருக்கைகளை, இப்படி இவைகள் எல்லாவற்றையும் மங்களாசாசனம் பண்ண வைக்கின்றார். அடுத்த 3-4 ஸ்லோகங்களிலே தேவப்பெருமானுடைய புஜங்கள், கரங்கள், பாணி, விரல்கள், திரு கையில் இருக்கக்கூடிய விரல்கள், இப்படி எல்லாத்தையும் மங்களாசாசனம் பண்ணுறேன். இது 42 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தேவப்பெருமானுடைய புஜங்களை மங்களாசாசனம் பண்ணுறேன். திருத்தோள்களுக்கும் திரு கைகளுக்கும் விசேஷம் உண்டு. இந்த திருத்தோள்கள்லையும் திரு கைகளிலையும் ஈடுபடாதவா யாருமே கிடையாது. எங்க போனாலும் அந்த தேவப்பெருமானுடைய அந்த தோள்களுடைய ஒரு காம்பீரியம் இருக்க அப்படியே ஆக்கர்ஷணம் பண்ணும், இழுக்கும். புறத்தாழ்வான் தேவப்பெருமாளை சேவிச்சவர், எத்தனையோ நாள் தேவப்பெருமாளை சேவிச்சவர், அவர் மங்களாசாசனம் பண்ணவர், அப்படியே அணு அணுவா அப்படியே ரசித்தவர். ஏற்பட்ட ஆழ்வானால கூட மீதி அழகெல்லாம் கூட ஒரு சமயம் நினைச்சா மறந்து போகலாமோ, நினைக்கலாம் நினைக்கலாம், எப்பவுமே பதிந்து இருக்கிறது அந்த தோல் அழகு தானா. இதை வச்சுதான் எம்பெருமானாரும் கூட தோல் அழகில் ஈடுபட்டவர்னு சொல்லி அமுதனார் மங்களாசாசனம் பண்ற. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ்தோருழல்வோம். தகுதோள் அண்ணல் தன்னத்து உரர் கழலினை கீழ் பூண்டவன் பாடன். இந்த எம்பெருமானார சொல்லும் பொழுது காண்தகு தோள் அண்ணல் தன்னத்து உரர் கழலினை கீழ் பூண்டவன் பாடன் என்பதாக சொல்றார். எம்பெருமானார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, தேவப்பெருமாளிடத்திலேயே எப்பவும் ஈடுபட்டவராக இருந்துருக்கவர் தேவப்பெருமாள். அவர் தேவப்பெருமாளிடத்திலேருந்து ரங்கநாதன் சன்னிதிக்கு போனா கூட, ஸ்ரீரங்கத்தில் போய் இருந்தா கூட தேவப்பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவரா அவர். அது அதில் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்ம காலம் எல்லாம் மனமே ஈண்டு கொல் யோனிகழ்தோர் உழல்வோம் அப்படின்னு சொல்லி, நாம் இத்தனை நாள்லாம் வந்து எங்கெங்கோ நாம் எத்தனையோ சம்சாரத்தில் நம்ம உழந்திருக்கோம், உழண்டுருக்கோம், உழந்துட்டு இருந்தோம், இப்படி உழல்பவராக இருந்துட்டுருக்கோம், இப்படிலாம் இருந்தால் கூட இன்னைக்கு எம்பெருமானாருடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கு, அதனால நமக்கு பெரிய விசேஷம் ஏற்பட போகிறதுன்றதை பற்றி சொல்ல போகிறாருங்க. அந்த எம்பெருமானாரை பற்றி சொல்கிற பாண்டகுதோள் அண்ணல் தன்னத்தியூரர் தென்னத்தியூரர் கழிவு கீழ் பூண்ட வன்பாளன் அப்படின்றார். தென்னத்தியூரராக இருந்திருக்கிறவர், தெற்கே இருந்திருக்கிற அத்தியூர் ஒத்தியூராக இருந்திருக்கிறவர் யார்? சாட்சாத் தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாளுடைய திருவடியில் அச்சஞ்சலமான பக்தியோடு இருந்திருக்கிறவர் எம்பெருமானார் பூண்ட வன்பாளன். அவர் தான் அண்ணலாக இருந்துட்டு இருக்கிறார்.
சுவாமியா இருந்துட்டு இருக்கேன். காண்தகு தோள் அண்ணல், காண்தகு தோள் அண்ணல் அப்படின்னு இந்த சேவிச்சுண்டா சேவிச்சுட்டே இருக்கலாம் போற கம்பீரமாக இருந்துட்டு இருக்கிற தோளை உடையவராக இருந்துட்டு இருக்கிற அண்ணல். அந்த காம்பீரியம், பெருமாளுடைய காம்பீரியம் இருக்க அந்த தோள்களினாலேயும் புஜங்கள்னாலேயும் தான் தெரிகிறது. இப்பவும் அந்த நம்ம தேவப்பெருமாளை சேவிச்சோம்னாக்க அப்படி நிமிர்ந்த ஒரு மார்பு, அந்த திருமார்பு, அந்த பின்னாடி அப்படி பார்த்தோம்னாக்க ரெண்டு புஜங்களும் தேவையாகும். அது ஒரு காம்பீரியம். அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாள், அந்த புஜங்க, தேவப்பெருமாளுடைய புஜங்கள் அப்படியே இருக்கிறதா, அந்த பரத்வத்யோதகமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த பெருமாளுக்கு சொல்லச்சு ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் சொல்லச்சு. இந்த ஸ்வரூப நிரூபக தர்மமா சொல்லச்சு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதெல்லாம் ஸ்வரூப நிரூபக தர்மமா சொல்லிவிடுறா. இந்த நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் சொல்லச்சு காம்பீரிய ஔதாரிய மாதுரிய என்றெல்லாம் ஆரம்பிக்கிற அந்த அதில் முதல்ல இருக்கிறது காம்பீரியம். இந்த கம்பீரமாக இருந்தால் தான் ஒரு ஆகர்ஷகமாக இருக்கும். நம்ம போய் அவர் திருவடியில் விழும்படியாக பண்ணும் அந்த காம்பீரியம். அந்த காம்பீரியத்தை வெளிப்படுத்துகிற திவ்யாவயவம் எதுன்னாக்க இந்த தோள்கள் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பேரர்களுடைய தோள்கள் அது கம்பீரமாக இருக்கிறது, அது ஒரு பங்கு. அந்த தோள்களுடைய ஒரு செயல் எப்படி, அதாவது தோள்கள் ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணுவதாக இருக்கும் என்றது பார்க்கணும். சீதா பிராட்டி சொல்றார், கஜம் வா வீட்ச சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாகாரைத்து சந்திராசம் பாகு ராமஸ்த சம்ஸ்ரிதா என்று சீதா பிராட்டி விஷயத்துல வால்மீகி பகவான் சாதிக்கிறார். காட்டுக்கு போற பரத்வாஜ ஆசிரமம் தாண்டின உடனே பரத்வாஜர் சொல்ற இங்க சித்திரக்கூட்ட கிரி இருந்துட்டு இருக்கு, சித்திரக்கூட்டம்ன்ற மலை இருந்துட்டு இருக்கு, அங்க ரொம்ப ரம்யமா இருந்துட்டு இருக்கு, சூழ்நிலை ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல நீங்க எல்லாம் இருந்துக்கோங்க ஒன்று இவா மூணு பேரையும் பரத்வாஜர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அங்க போனா நிறைய சிங்கம் புலி கரடி எல்லாம் இருந்துட்டு இருக்கான், அதுலயும் காட்டு யானைகள் வேற இருந்துட்டு இருக்கின. இப்படி எல்லாத்தையும் பார்த்தாக்க ரொம்ப அசிமிருதுவாக இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டி அவ எவ்வளவு பயப்படுவளோ என்ன பண்ணுவளோன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அவ பயப்படவே இல்லையா. கஜம்பா வீட்ச சிம்ஹம்பா வியாக்ரம்பாபி வரானன்னா ஒரு காட்டியான பார்த்தாக்க என்ன முதல்ல எதுக்கு காட்டு யானையை சொல்றாருன்னா எந்த கட்டுப்பாட்டிலையும் வராதது காட்டு யானை. அதுவும் மதம் பிடிச்ச யானையா போயிட்டோம்னாக்க அது எந்த கட்டுப்பாட்டுக்கும் வராது. கஜம்பா வீட்ச சிம்ஹம்பா சிம்மத்தை பார்த்தாலும் சரி, வியாக்ரம்பாபி வரானன்னா புரிய பார்த்தாலும் சரி, நாகாரயதி சந்திராசம் எட்ட பார்த்தாலும் துளி கூட பயப்படுறதே இல்லையா. ஏன்னா பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதான், ராமஸ்ய பாகு சம்ஸ்ருதா, ராமனுடைய தோள்கள் தோள் நிழல்கள்ல இருந்துருக்கிறவள் அவள். ஆகையால ராமனுடைய அரவணைப்புல இருந்துருக்கிறவள் சீதா பிராட்டி. ஆகையால எந்த விதமான பயமும் இல்லாதவளாக இருந்துருக்கா. இப்ப இந்த ராமனுடைய தோள் நிழல்களுக்குள்ள யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருமே பெரிய பெரிய மதில்லாம் இருந்துட்டு அந்த மதிலோட கூட இருந்துருக்கிற அரண்மனைக்குள்ள இருந்தாக்கா எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் அவளிடத்துல அவ பயப்படாதவளாக எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி பயம் இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கா சீதா பிராட்டின்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பான இடம் ரொம்ப குட்டியா கணக்கு இருந்துருக்கோம்னாக்கா, சின்னதா இருந்துருக்கோம்னாக்கா, அது யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ரெண்டு பேர் இருக்கலாம், மூணு பேர் இருக்கலாம், மிஞ்சி போனா 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம்,
லட்சோபலட்சம் ஜீவன்கள்லாம் இருக்கா, அத்தனை ஜீவன்களும் இந்த பாதுகாப்பான இடத்துல இருக்க முடியுமா, இடம் இல்லாத போயிடுமா என்று ஒரு சந்தேகம் அடுத்தது வரும். ஆனா எம்பெருமானுடைய திருக்கரங்கள் ஆகிய ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாமா, எத்தனை பேர் அந்த தேவப்பெருமானுடைய தோல் நிழல்கள்ல ஒதுங்கினாலும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக அந்த தோல் இருக்கும் என்று சொல்லி சொல்ற. இந்த விஷயங்களை பார்த்து இதுல சமுத்திரத்தையும் திக்கையும் இதுக்கு சமானமாக ஒப்பிடுகிறார். இந்த விஷயங்களை நம்ம இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்கள் மூலமாக இப்ப நாம அனுபவிக்கலாம். சத்வாரோ வரத வரப்பிரதா ஸ்வதீயாக பாசம் தே புஜ பரிகாக தமால நீலாக என்பதாக சொல்ற. ஏ வரதான்னு தேவப்பெருமாளை பார்த்து கூப்பிடுற. இந்த வரதா வரதா வரதான்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னும் பாஷாந்தரத்துல சொல்லணும்னாக்க ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இந்த வரதான்ற இந்த தேவப்பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாம் அவர் கொடுத்துருவே, நமக்கு ஒன்றும் விசாரமே இல்லைன்ற ஒரு நிச்சய ஜானம் ஏற்படுறது நமக்கு. ஆகையில தான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த தேவப்பெருமாளை வரதா வரதான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறவ, ஏய் வரதான்னு சொல்லி சொல்றாக சத்வாரக புஜ பரிகாக பாசம் தே. அந்த தேவப்பெருமாளுக்கு நான்கு திருத்தோள்கள், அந்த நான்கு திருத்தோள்களும் பிரகாசிக்கின்றன. பிரமாதமா இருந்துருக்கு. இந்த தேவப்பெருமானுடைய சேவையை சேவிக்கணும், இப்படி பின்னாடி எல்லாருக்குமே நான்கு திருத்தோள்களும் தேவையாடுதுன்றது எல்லா விக்கிரகத்திலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்தோம்னாக்க சில சில மூர்த்திகள் இடத்துல பின்னாடி அப்படியே சமமாக இருந்துட்டு இருக்கும். சில மூர்த்திகள் சில அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி எழுந்துள்ள பேர் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. அதை பற்றி ஒன்றும் சொல்லலாம். இந்த முன் தேவை பின் தேவைன்னு சொல்லி சொன்னோம்னா பின்னாடி சேவிச்சாலும் கம்பீரமாக இருக்கும். இந்த தேவப்பெருமாளுடைய அந்த புஜங்களுடைய சேவை பின்பக்கத்தில் சேவிச்சோம்னா ரொம்ப கம்பீரமாக இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு தினத்தில் தவனோத்சவம், இதில் தவனோத்சவத்தில் பெருமாளுக்கு தாயாருமாக கோட்டத்துக்கு எழுந்துருடுவார். வருஷத்தில் மூணு நாள் நடைபெறுகின்ற உற்சவம் இது. இந்த உற்சவத்தில் பெருமாள் தாயாரோட கை கோத்துண்டு பத்து விளாசல் நடக்கும். அதுதான் இதுக்கு விசேஷம். இந்த உற்சவத்தை அச்சரியமா மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் கம்சசந்தேசத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இந்த கம்சசந்தேச ஸ்லோகங்கள்லாம் ஒவ்வொன்றுமே பார்க்கணும். இவ ரெண்டு பேரும் கை கோவுத்துண்டு இது பண்றாளாம். இந்த கை கோத்துண்டு பண்ணச்சு மங்களாசாசனம் பண்ணச்சு, அதாவது கையை கோத்துண்டு பத்திய விளாசத்தில் நடக்கிறதுன்றத பற்றி சொல்ற. அந்த காஞ்சிபுரம் விஷயமா பத்து ஸ்லோகம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாம நினைச்சுக்கிறதுக்கு வசதி சொல்றேன். அதுல மத்வாசிக்தம்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல இவ எப்படி கையை கோத்துண்டு இவ ரெண்டு பேரும் பத்திய விளாசல் பண்றான்னு சொல்லுவா. நீ சாயங்காலம் இந்த வேலைக்கு போங்கோ, இந்த வேலைக்கு போனங்கன்னாக்க அந்த இடத்துல நீங்க தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அந்த ஹம்சத்தை பார்த்து சொல்ற தாமர் சொல்ற. தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் கையை கோத்துண்டு பத்திய விழாத்தில் நடந்துட்டு இருக்கோம். உன்னுடையதாக ஒரு கைங்கரியம் இருக்கட்டும், நீ உன்னுடைய ரக்கைகள்னால அவருக்கு அந்த சாயங்கால வேளையில ஒரு விசிற மாதிரி முன்ன போய் விசிறிண்டு இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லுவான். இன்னைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த வேலையில் அத்தமன வேலையில் நாளைய தினத்தில் பார்த்தோம்னாக்க பெருமாளும் தாயாருக்கும் பத்திய விழாத்தில் நடக்கும். முன்ன வந்து ஒரு வஸ்திரத்தால் அப்படியே ஹம்சங்களுடைய ரக்க மாதிரி அப்படி விரிச்சுண்டு இந்த பெருமாளுக்கு ஒரு விசிறி விசிற மாதிரி பண்ணிட்டு போயின்னு இருப்பாள். இப்படி பெரியவாள்லாம் தேவ பெருமாளில் அப்படியே
ஒவ்வொரு உற்சவத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கா, உற்சவத்தை அனு தேவபெருமாளுடைய உற்சவத்தை அனுபவிச்சிருக்கா, திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிச்சிருக்கா, திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிச்சிருக்கா, அதோட மாத்திரம் தேவபெருமாளுடைய குணங்களை அனுபவிச்சிருக்கா. இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரகாரமான ஒரு அனுபவம் தேவபெருமாளுக்கு. சத்வாரோ வரத வரப்பிரதாக பதியாக பாசந்தே, நாலு கைகளும் பிரகாசிக்கின்றன. உங்களுடைய கைகள் நாலு திருத்தோள்களும் புஜங்களும் அஸ்திரியமா பிரகாசிக்கின்றன என்று முதல்ல சொல்றேன். வரப்பிரதாக துதியாக பாசந்தேன், நான்கு கைகளும் பிரகாசிக்கின்றன. இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு எதனா குறவா அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே குறவில்லையா. நாலு பேர் இந்த பெருமாளுக்கு எதுக்கு தேவ பெருமாளுக்கு எதுக்கு நாலு திருக்கைகள், ரெண்டு போறாதா, நாலு ஒண்ணுமா. சதுர்விதமான புருஷார்த்தத்தையும் கேட்டு தேவ பெருமாள் திருவடியில ஆச்சரியக்கிறவாளா இருந்திருக்காளாம். எல்லாம் அவதான ஏகாந்திகள். அப்ப சதுர்வித புருஷார்த்தத்தையும் கேட்கிற ஏகாந்திகள் அந்த தேவ எனக்கு தேவ பெருமாளை தவிர வேற யாரும் தெரியாதுன்னு சொல்றவா இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருந்திருக்காள். அப்படி சதுர்வித புருஷார்த்தத்தையும் விரும்புறவாளுக்கு அப்படியே எல்லாம் ஒவ்வொரு புருஷார்த்தத்தையும் ஒவ்வொரு திருக்கையினாலும் வழங்கிட்டே இருக்கிறான். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விசேஷம். இது பிரமாதமாக பாசந்தே புஜ பரிகாக அப்படின்னு அந்த தேவபெருமாளுடைய தோள்கள் உழல் தடி மாதிரி இருந்துருக்கும், அது மாதிரி இருந்துருக்கிறது அப்படியே. அது அது இன்னும் எப்படிலாம் இருந்துருக்குன்னு பாக்குற தமால நீலாக, அது ஒரு தமால நீலாக கற்பக காவன நற்பல தோழன் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஒரு பச்சிலை காடு அப்படியே பறந்தாற் போல இருக்கான் திருத்தோள். இந்த பச்சிலை காடு என்ன, யாரெல்லாம் ரொம்ப வெயில்ல தப்பிக்கின்றிருக்கவாளாக இருந்துருக்குவா, நோயினால தப்பிக்கிறவர்கள்லாம் அவ மொத்த பேருக்கும் ஆசிரியமாக இருக்கிறது, இருப்பிடமாக இருந்துருக்கிறது எதுன்னா அந்த பச்சலை காடு. அந்த நிழல் துரு தரக்கூடியதான ஒரு இடம். அதே மாதிரிதான் தேவப்பெருமாளுடைய திருத்தோள்கள் தாபத்ரயாத்திராள் என்று சொல்லக்கூடிய சம்சாரத்தில் தாபம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற மூன்று தாபங்களாலே தப்பிக்கின்றவர்கள் இதுலேருந்து எப்படா போலாம், எப்படா மீள முடியும், எப்ப மீள முடியும்னு நினைக்கிறவள்லாம் அவ மொத்த பேருக்கும் நிழல் கொடுப்பதாக இருந்துருக்கான். அந்த தேவப்பெருமாளுடைய புஜங்கள் தமால நீலாக வரப்பிரதாக தமால நீலாக அப்படின்னார். அந்த இடத்துல போனோம்னாக்க ஒரு நகல் இடத்துல போனோம்னாக்க அங்க என்ன கிடைக்கும், தாபம் தீரும், ஒரு குளிர்ச்சி ஏற்படும், தாபம் தீரும். நமக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அடியார்கள் வேண்டுகின்ற வரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கு. அந்த மரத்தின் கீழே நிந்தமானாக்க அந்த கிளைகளும் கீழே நிந்தமான தேவபெருமாளுடைய திருத்தோள்களாக இருக்கின்ற புஜங்களாக இருக்கின்ற கிளைகள் நடுவுல அந்த நிழல் அந்த கணக்கு நாம நின்றுட்டோம்னா அது கீழே நின்றுட்டு நாம எத்தையான தியானம் பண்ணி இது வேணும் அது வேணும்னு நாம கேட்டோம்னாக்க அந்த கேட்டது எல்லாம் நமக்கு கிடைச்சிடுமா. ஆகையாலதான் அது வரப்பிரதாக. அந்த தேவபெருமாளுடைய வர பிரதாதிருத்தம் வரம் கொடுக்கறதுல இருக்கிற ஒரு விசேஷத்தையும் பார்க்கணும். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் கருத வரம் தரும் நம் அத்திகிரி திருவால் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாம நினைச்சாலே போருமா அவரே கொடுத்துட்டு வேறாம் வரணும், நம்ம போய் கேட்கணும்ன்ற அளவு கூட அவ்வளவு அவசியம் இல்லை. நாம கருதின மாத்திரத்தினாலேயே அந்த வரத்தை கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்றாரு. யாரான போய் நான் இந்த இடத்துல நான் திருட போறேன்
இந்த திருட்டுல நான் மாற்றியாத இருக்கணும்னு அந்த தேவ பெருமாளிடத்துல பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்க அந்த பெருமாள் கொடுக்கறேன், நிச்சயம் கொடுக்க மாட்டேன். அவருக்கு தெரியும் எந்த மாதிரி வரலாம் நமக்கு கொடுத்தாக்கா அது ஹிதமாக இருந்துருக்குமோ அந்த வரனை தான் அவர் கொடுக்கிற தவிர கேட்கிற வரன் நாம கேட்கிற வரன்ல ஒரு பாகுபாடு இருக்கு. பாகுபடுத்தி பார்க்கிற வரம் எந்த வரன்கள் இவனுக்கு அஹிதம், இவனுக்கு தீமை விளைவிக்க கூடியவை அதை தெரியாமல் இவன் கேட்கிறா என்ன, அந்த மாதிரி வரங்கள் கேட்டாக்கா அந்த வரங்கள் அவர் கொடுக்க மாட்டேன். எந்தெந்த வரங்கள்லாம் இவனுக்கு நன்மை பயக்குமோ அந்த வரங்களை தான் பெருமாள் கொடுப்பேன். இது ஒரு விஷயம். அடுத்தது புஜ பரிகாக சாயாமாக அப்படின்ற சாயாமாக அப்படின்னா ரொம்ப நீண்டதாக இருந்துருக்கு. இந்த புஜ பரிகாகன்றதுனால பரிகாகன்றதுனால உழல் தடிய சொல்றது. உழல் தடின்றது ஒரு தடி நல்ல கெட்டியா இருக்கிற தடி. அது எதிரிகள்லாம் உட்காடுனாக்க அந்த தடியாலேயே போட்டு துவம்சம் பண்ணிடலாம். ஆகையால நாம எதுவும் பயப்பட வேண்டியது இல்லைன்றதுக்கு ஒன்னு இருக்கு. சாயாமாக ரொம்ப ரொம்ப நீளமா இருந்துருக்கு. ரொம்ப நீளமாக இருந்ததுனோடு மாத்திரமில்ல திருத பரிணத்தயகா அப்படின்னு இது மெல்லிசா நீளமா இருந்ததுனாக்கா அதுல ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. இது நல்ல பருத்து நல்ல சுற்று பரப்பளவோடு கூட இருந்துருக்கலாம். இது உள்ள எத்தனை ஆனாலும் உள்ளுக்குள்ள அடங்கிடுமா. இதுக்கு அந்த நீளத்தை பார்த்தோம்னாக்க யாரோ ஒத்தர் ரெண்டு பேர் அந்த தேவ பெருமாளிடத்துல ஆசிரியிச்சாள்னாக்க அவளுக்கு தான் அந்த தேவ பெருமாளுடைய பூஜம் அனுகிரகம் பண்ணுன்றது இல்லை. எத்தனை பேர் சேர்ந்தாலும் அத்தனை பேரையும் அனுகிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துருக்கிறது அந்த தேவ பெருமாளுடைய தோள்களுக்கு புஜங்களுக்கு என்று சொல்கிறது. புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து நிறுத்துறார் விபீஷணர். ஏன்னா சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் முடிஞ்ச பிற்பாடு சீதா பிராட்டிய ஏத்துன்ற ராமர் ஏத்துண்ட பிறகு எல்லாருமே சேர்ந்து ஐயோ பரதனுக்கு இப்ப 14 ஆண்டு முடிஞ்சு போயிடுறது, பரதன் அக்னி நாம வரலன்னு அக்னி பிரவேசம் பண்ணிட்டேருன்னா என்ன பண்றதுன்னு ராமனுக்கு ஒரு விசாரம் ஏற்பட்டு போச்சு. விபீஷணன் சொல்றாரு அந்த விசாரமே படவானா அடுத்த கஷணத்துல அங்க போய் இறங்கி விடலாம், அயோத்தியில போய் குறிச்சுடலாம், தோ இருக்கு விமானம் இறந்துருக்கு இந்த விமானத்துல ஏறிக்கோன்னு புஷ்பக விமானத்துல போய் சொல்ற. அந்த புஷ்பக விமானத்துல ஏறத்துக்கு இவ 3 பேர் போற. இவ 3 பேர் ஏறத்துக்கு போகச்சு இந்த விமானத்தை பார்க்கணும்னு இந்த குரங்கள்லாம் பாக்குறது, அந்த ராமரோட கூட வந்து இத்தனை குரங்கள்லாம் பாக்குறது. அந்த குரங்குகள்லாம் பார்த்த உடனே அதுகளுக்கு இல்லாம ஒரு ஆசை வந்துருக்கும், சரி இது விமானத்துல இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் போகலான்றது எதனா இருக்குமோ என்னமோ என்று பார்த்தோம்னா இந்த புஷ்பக விமானம் அப்படிப்பட்ட விமானம் இல்லையா. இவா 3 பேர் போனால் குட்டி விமானமாகவும் இருக்கும், 30,000 பேர் போனாலும் அவளும் பிடிக்கிற மாதிரி பெரிய விமானமாக ஆயிடுமா. அது இத்தனை குரங்குகளும் வேடிக்கை பார்த்த உடனே ஐயோ ராமனை விட்டுட்டு தாங்க தனியாக போகிறது ராமன் தனியாக போகிறதுன்றத எந்த வானரங்களுமே விரும்பலையாம். ராமனுடைய போகணும்னு ஆசைப்படுறதான். சரி வாங்குப்பா மொத்த பேரும் வாங்கன்னு சொல்றேன் ராமர், அத்தனை பேரும் அந்த விமானத்துல பிடிச்சிரு. இது இப்படியே போய் கிஷ்கிந்தையில இறங்குது. கிஷ்கிந்தையில இறங்கினா அங்க இருக்கிற பெண் குரங்குகள் எல்லாம் நாங்களும் வரணும்னு ஆசைப்படுறோம், நீங்களும் ஏறிக்கோங்கன்னு விட்ட. அப்போ அத்தனை பேரையும் பிடிக்குது. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் பிடிக்கக்கூடியதாக அவ்வளவு பேரும் அதுல அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய அளவு அதுக்கு ஒரு விஸ்தாரமாக இருந்துட்டு இருக்கிறதுன்னா அது கூட ஒரு லிமிட் சொல்லிடலாம். ஆனால் தேவ பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் யாரெல்லாம் தேவ பெருமாளோட ஆசிரியிக்கிறாளோ அவ அத்தனை பேருக்கும் பயமில்லாமல் இருக்கும் ஒரு நிலையை அளிக்க வல்லதாக இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாளுடைய புஜங்கள் இது எப்படி இருக்கு. இதெல்லாம் மாதிரி எல்லாம் சொல்ல முடியல.
அவர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி பார்க்கிறார். அப்தயோல்வா அத தாதிருஷ்யா என்பதாக சொல்றார். இது எல்லாம் அப்தயோவா நான்கு திருக்கைகள் நான்கு சமுத்திரங்களோன்னு தோன்றணும். இந்த சமுத்திரத்துக்கும் அந்த திருக்கைகளுக்கும் ஒரு உபமானம். இது திருக்கைகள்னு சொல்ல முடியல, இது சமுத்திரங்களோ என்று சொல்லும்படியாக இருக்குன்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமுத்திரம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துருக்கு, எத்தனையோ ரத்னங்களுக்கு எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்துருக்கு. இனிமே எதனா ஒரு வஸ்து போய் சமுத்திரத்துல போய் சேர்ந்ததுன்னு நினைக்க, இந்த ஆறுலேருந்து ஜலம்லாம் வந்து போய் சில இருக்கிற ஆறுகளில் இருக்கிற ஜலம் மொத்தம் சமுத்திரத்துல போய் விழுது. ஐயோ இனிமே இதுல போய் இந்த பெரிய வெள்ளம் போய் சமுத்திரத்துல விழுந்ததுன்னா சமுத்திரம் தாங்காதுன்னு ஒரு காலம் சொல்ல முடியாது, மொத்த ஜலத்தையும் அது வாங்கிக்கிற சாமர்த்தியம் இருந்துருக்கு. அதே மாதிரி இத்தனை பேர் அத்தனை பேர்னு இல்லாத எத்தனை பேர் தேவ பெருமானுடைய திருக்கரங்களை ஆசிரியிச்சா கூட, எத்தனை பேர் அந்த தேவ பெருமானுடைய புஜங்களை ஆசிரியிச்சாலும், அத்தனை பேரையும் அடைக்கலமாக கொள்வதற்கு ஏற்றவராக அவ்வளவு பெருசா இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம். சமுத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வெயில்ல போய் அந்த சமுத்திரக்கரையில போய் நின்றமன்னா சரி, எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அவ்வளவு சிரமத்தையும் அனுபவிச்சிடும். அதே மாதிரிதான் தேவ பெருமானுடைய திருக்கைகளும். இந்த சம்சாரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அந்த தேவ பெருமானுடைய பக்தங்களுடைய நிழல்ல நம்ம கணக்கு ஒதுங்கினோம்னாக்க அந்த கஷ்டம்லாம் போயிடுமா. இன்னொரு விஷயம் பார்க்கணும், கஷ்டம் போறது மாத்திரம் இல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். சமுத்திரத்தை பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தவாக்க சரி, எவ்வளவு நாள் வேணாலும் நாள் போறதே தெரியாது, ஒண்ணுமே தெரிஞ்சுக்குவானா, வெறுமா போய் நின்றுட்டு வந்தமானா போருமா சமுத்திரத்தை, அந்த சிரமம் மொத்தம் போயிடும். ஒரு விதமான ஆகையில ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கறதாக இருந்துருக்கான் அது. அந்த சமுத்திரக்கரையில போய் நாம நின்றமானாக்க அந்த சமுத்திர காத்து அடிச்சதுனாக்க நம்மளுடைய வியாதி மொத்தம் போயிடும். அந்த தேவ பெருமாளினுடைய திருக்கைகளாகிற ஒரு சமுத்திரத்தின் கீழே நிந்தமான அந்த நிழல்ல ஒதுங்கினமானாக்க நமக்கு இருந்திருக்கிற சம்சாரமாகிற வியாதி இருக்க அந்த வியாதிக்கு மொத்தம் பெரிய மருந்தாயிடும். இந்த சமுத்திர காத்துல போய் நின்றுமானாக்க எத்தனை வியாதிகள் இருக்கோ அத்தனை வியாதிகளும் போயிடும். அதே மாதிரிதான் அந்த தேவ பெருமாளுடைய புஜங்களுக்கு ஏற்ற ஒரு பெருமை. அப்தயோவா அத தாதிருஷ்யா அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது பாக்குற அதாவது சமுத்திரம் பாக்குற, சமுத்திரத்தை பார்த்தோம்னா அது ஒரு பிரகாரத்துல ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடம் தாண்டி அது வரதே இல்லை. சமுத்திரம் எங்க வருது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருந்துருக்கு. அது விசாலமா இருந்துருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாதான் இருக்கும்னு நினைச்சுட்டோம்னா என்ன பண்றதுன்னா, திக்குகளை எடுத்துக்கிறார். அடுத்தது நாலு திக்கு, இந்த நாலு திக்கும் எங்க போனாலும் போயிட்டே தான் இருந்துருக்கும். எந்த இடத்துல போனாலும் திக்கு இல்லைன்றதே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இது விசாலமா பறந்து இருந்துருக்கும், தரையில இருந்தாலும் சமுத்திரத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இருந்துருக்கும். அந்த தேவ பெருமாளுடைய புஜங்களுடைய ஒரு நிழல் இருக்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. இங்க எங்க ஆசிரியமானாலும் அந்த இடத்துல நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு. ஆகையால இந்த இடத்துல சொல்ற அந்த தேவ பெருமாளுடைய புஜங்கள் நான்கு சமுத்திரங்கள் போல இருக்கின்றனவோ அல்லது நான்கு திக்குகள் போல இருக்கின்றனவோ என்று ஒரு உத்பிரேட்சையினால மங்களாசாசனம் பண்ற தேவ பெருமாளுடைய புஜங்களை. நாம எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த தேவ பெருமாளுடைய புஜங்கள் நம்மளை அரவணைக்கிறதுக்காக சித்தமா இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய அந்த புஜங்களுடைய நிழல்கள்ல நாம ஒதுங்கினோம்னா போறோம், நமக்கு இனிமேல் சம்சாரத்துல எந்த பயமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தேவ பெருமாள் நம்முடைய மனசுல எப்பவுமே நிலைச்சு இருக்கணும்னு அந்த தேவ பெருமாள் இடத்துலையும் ஆழ்வான் இடத்துலையும்
சுவாமி தேசிகனிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.